அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சைக்ளோட்ரான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான விஷயங்கள் ஏற்கனவே ஏதாவது படிச்சிருக்கோமா, அது இங்கே தேவைப்படுதாங்கிறத பார்த்துருவோம். என்ன பார்க்கணும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா, நம்ம படிச்சிருப்போம் ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் த ஹாலோஸ்பியர், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த ஹாலோஸ்பியர் என்னது ஜீரோ, நாட் சாலிட் ஸ்பியர், ஹாலோஸ்பியர். அதே சாலிட் ஸ்பியர்னு வச்சுங்களேன், இது ஹாலோன்னு வச்சுங்க, இது வந்து என்னது சாலிட் ஸ்பியர். ஓகேங்களா, சாலிட் ஸ்பியரில் இன்சைடு ஸ்பியரில் இ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு படிச்சிருப்போம். அப்போ ஃபீல்டு எங்கே இருக்கும், அவுட் சைடில் தான் இருக்கும். ஹாலோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும், அவுட் சைடில் தான் இருக்கும். சாலிட் ஸ்பியரில் இன்சைட்லேயும் இருக்கும், அவுட் சைட்லேயும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சரி. இங்கே இந்த இதை பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வருவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட இது என்னென்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும், டைரக்ஷனாக மாற்றும். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், டைரக்ஷனாக மாற்றும். எப்போ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் பேரலலாவோ இல்லை ஆன்டி பேரலலாவோ இல்லாமல் இருந்து அதர் டைரக்ஷன், இன்னும் பர்பெண்டிகுலராக வந்தால், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக வந்தால் சர்க்குலராகவே அது சுற்ற வைக்கும். அதான் அதோடய வேலை. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேலை அந்த பார்ட்டிக்கலை, சார்ஜ்டு பார்ட்டிக்கலை ஆக்சிலரேட் பண்ணும். இவங்களோட வேலை ஆக்சிலரேட்ஸ், இவங்களோட வேலை டைரக்ஷன். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம பஸ் இருக்குல்ல, பஸ்ஸில் ஸ்டேரிங்கோட வேலை என்ன, டைரக்ஷனை மாற்றுறது. அதுதான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு பண்ணுது. அதே பஸ்ஸில் ஆக்சிலரேட்டர் என்ன பண்ணுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுது. அதைத்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு பண்ணுது. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இப்போ அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். ஓகேங்களா, சரி, ரைட். அடுத்தது இப்போ இங்கே ஒரு சார்ஜ்டு பிளேட் இருக்குது, ப்ளஸ். இங்கே ஒரு சார்ஜ்டு பிளேட் இருக்குது, இது மைனஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போயிட்டுருக்கும். இது எத்தனை தான் போடுறதுன்னு நினைக்காதீங்க, இந்த இடத்துல தேவை. நான் இங்கே பாசிட்டிவ் அயன் சார்ஜ்டு பார்ட்டிகள் வச்சா இது எதை நோக்கி போவோம், மைனஸை நோக்கி போவோம். சரி, போயிடுச்சா, டக்குன்னு நான் என்ன பண்ணுறேன், இது பேட்ரி கொடுத்தா தானே சார்ஜ் ஆகும். டக்குன்னு பேட்டரியோட போலாரிட்டி இப்படி மாற்றுறேன், இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும் மாற்றுறேன். அப்போ இது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், இது என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ சார்ஜர் பாருங்கள், இங்கே போனது திரும்பி எங்கே வரும், ரிட்டர்ன் இங்கே வரும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில். ஓகேங்களா, ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜில். அப்போ போலாரிட்டி மாற்ற மாற்ற அந்த பார்ட்டிக்கல் ஆக்சிலேட்டர் என்ன ஒரு டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, டிசியாக இருந்தால் நம்ம மேனுவலாக மாற்றிக்கிட்டே இருக்கணும், இந்த ஒயர் எடுத்து மாற்றி மாற்றி வைக்கணும். ஆனால் சார் இது என்னால் முடியாது சார், அதாவே ஃபீல்டு மாறிக்கணும் சார், டைரக்ஷன் மாறினிக்கணும்னா யாரால் முடியும், பேர்லேயே இருக்க ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் ஃப்ரீக்குவன்சி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் ஃப்ரீக்குவன்சி. என்ன சார் கரண்ட்டுங்கிறீங்க, ஃப்ரீக்குவன்சிங்கிறீங்க, சைக்கிள் தான் ஃப்ரீக்குவன்சி தான், ஆசிலேட்டர், ஹை ஃப்ரீக்குவன்சி ஆசிலேட்டர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இந்த டி என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், இது நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். அடுத்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், இது நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். அப்போ என்ன ஆகும், நம்ம மாற்றணும்னு அவசியம் இல்லை, இந்த பிளேட் இந்த டிஸ்க சார்ஜை அது சப்ளையே மாறிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, சரி சார், என்ன சார் கன்ஸ்ட்ரக்ஷனே நீங்கள் பாட்டுக்கு சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டுருங்க, ரைட். கன்ஸ்ட்ரக்ஷன் போவோமா, ரைட். ஃபஸ்ட்டு சைக்ளோட்ரானா என்ன, அது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர். சைக்ளோட்ரானானது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர், நாட் அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர். சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இல்லாததை இது ஆக்சிலரேட் பண்ணாது. யாரை தான் பண்ணும், சார்ஜ் உள்ள பார்ட்டிக்கலை தான் இது என்ன பண்ணும், ஆக்சிலரேட் பண்ணும். சரி, இதோட பிரின்சிபிள் என்ன, லாரன்ஸ் ஃபோர்ஸ். இதோட பிரின்சிபிள் என்ன, லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரி, அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி சைக்ளோட்ரான் நமக்கு எதுக்கு தேவை, எதுக்கு ஆக்சிலேட் பண்ணும், சார்ஜ்டு பார்ட்டிகளை வந்து இங்கே வச்சு எதுக்கு ஆக்சிலேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் படிக்க ஆரம்பித்தோமோ, நியூக்ளியர் ரியாக்ஷன் என்ன, ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்டை ஒரு பார்ட்டிகளை வச்சு ஸ்பீடாக பம்பார்ட் பண்ணும்போது அது என்னாகும், ஃபிஷன் ஆகி நிறைய எனர்ஜி நமக்கு கொடுக்கும். அந்த எனர்ஜியை நம்ம கிடைக்கணும்னா என்ன பண்ணோம், அதை வந்து ஃபிஷன் பண்ணோம். ஃபிஷன் பண்ணுறதுக்கு பார்ட்டிகளை போய் அதில் அப்படியே போய் டச் பண்ணணுமா, இல்லை ஹை ஸ்பீடில் போய் அடிக்கணுமா, ஹை ஸ்பீடில் போய் அடிக்கணும். அந்த ஹை ஸ்பீடு பார்ட்டிகளுக்கு தரது யார், இந்த சார்ஜ் பார்ட்டிகள் தரது யார், இந்த மாதிரி ஆக்சிலரேட்டர் தான் அது சார்ஜ் பார்ட்டிகளுக்கு ஸ்பீடை தரும். அதுதான் இது ஆக்சிலரேட்டர். ஓகேவா, ரைட். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, டூ ஹாலோ டிஸ். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், இன்சைடு த ஹாலோ ஸ்பியர்
electric field is zero inside the charged hollow sphere. ஒரு ஹாலோ ஸ்பியர் வந்து சார்ஜ் ஆகிருக்கு, அப்போ இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது ஜீரோ. அப்போ டூ ஹாலோ டீஸ். ஏன் சார் டீஸ்ன்னு வச்சுருக்காங்க? பார்த்தா எப்படி தெரியுது? டி மாதிரி தெரியுதா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எது? ஹாலோங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரைட். டூ ஹாலோ டீஸ், நாட் டூ சாலிட் டீஸ், ஹாலோ. ரைட். அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே சார் காணா? படத்தில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணணும்னு தான் விட்டாச்சு. இந்த டி ஒன்னையும் D2-ஐ மட்டும்தான் கவர் பண்ணும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த கேப்பை கவர் பண்ணக்கூடாது. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேக்னெட்டிக் ஃபீல்டு கவர் பண்ணக்கூடாது. இந்த டீஸை தான் என்ன பண்ணோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு கவர் பண்ணோம். ஓகே. அடுத்து ஆசிலேட்டர். ரெண்டு டீஸ்க்கு என்ன கொடுக்குறோம்? ஆசிலேட்டர் கொடுக்குறோம். அப்போ என்னாகும்? ஒரு இது ஹையர் பொட்டன்சியலாகவும் இன்னொரு இது என்னாகும் லோயர் பொட்டன்சியலாகவும் இருக்கும்ல. இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ரைட். அடுத்தது பாசிட்டிவ் அயன். ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து பாசிட்டிவ் அயன் ஆர் ப்ரோட்டான், அதை கொண்டாந்து எங்கே வைக்கணும்? இந்த இடத்துல வைக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வைக்கணும். அடுத்தது எக்ஸிட் பாயிண்ட். எக்ஸிட் பாயிண்ட்னா என்ன? இது அப்படியே சுற்றி 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 கடைசியாக வெளியே வரணும்ல, அந்த இந்த இடம்னு வச்சுக்கலாமே. இந்த இடம் தான் அந்த பார்ட்டிகள் கடைசியாக வெளியே வரும். அடுத்து டார்கெட். இது வெளியே வந்து யார் அட்டாக் பண்ணும்? இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்டை இப்படி அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது என்னாகும்? ஃபிஷன் ஆகி எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ என்ன ஒர்க்கிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இது என்னாகும்? இந்த டீஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். இந்த டீஸ் வந்து என்னாகும்? நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எங்கேருந்துக்கு போவோம்? பாசிட்டிவ் சார்ஜ் இருந்து நெகட்டிவ் சார்ஜாக. அப்போ ஃபீல்டு லைன் இப்படி போயிட்டுருக்கும். ஃபீல்டு லைன் எப்படி இருக்கும்? இப்படி போயிட்டுருக்கும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. டி ஒன்னையும் டி டூயும் கவர் பண்ணி யார் இருக்கா? மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த படம் இது போடல, நீங்கள் அப்படி இமேஜ் பண்ணிக்க. ரைட். இந்த கேப்பில் யார் கவர் பண்ணுறா? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ சூப்பராக சொல்லலாம் சார், டீஸை கவர் பண்ணுறது யார் சார்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. டீஸ்க்கு இடையில் உள்ள கேப்பை மெயின்டைன் பண்ணுறது யார் சார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அவ்வளோதான். சரி, அந்த கேப்பில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல ஒரு பாசிட்டிவ் அயன் ஆர் ப்ரோட்டானை இங்கே வைக்கிறேன். வைக்கும்போது என்னாகும்? ஆக்சிலேட் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜர் பார்ட்டிகளை வச்சு என்ன ஆகும்? ஆக்சிலேட் பண்ணும். அப்போ இந்த பார்ட்டிகள் என்னாகும்? இப்படியே உள்ளே போகும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கா? பார்ட்டிகள் இப்படி வருதா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பார்ட்டிகள் இப்படி வந்து என்னாகும்? சர்க்குலராக தானே போவோம். அப்போ இப்படி என்னாகும்? இப்படி இங்கே வந்து நிற்கும். இது வந்து இங்கே வரத்துக்குள்ளே இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும் மாறிடும். ஏன்னா நம்ம கொடுக்குறது என்னது? டிசி இல்லை, ஏசி. அப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்னாயிரும்? இது ப்ளஸ் ஆயிரும், இது என்னாயிரும்? மைனஸ் ஆயிரும். இது மாறுறதுக்கும் இது கொண்டாந்து ரெடியாக இங்கே நிப்பாட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கணும். ரெண்டு விஷயம் ஒத்து போனாவே அதுக்கு பேர் என்னது? ரெசனன்ஸ். அப்போ சைக்கிளாட்டர் வந்து என்னது? ரெசனன்ஸ் ஆக்சிலரேட்டர். யார் ரெண்டு பேரும் ஒத்து போகணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது? அப்படியே ரவுண்ட் அடித்து இங்கே கொண்டாந்து நிப்பாடுது. இங்கே நிப்பாட்டுறதுக்கும் பொலாரிட்டி மாறுறதுக்கும் சரியாக இருக்கணும். அப்போ இது ப்ளஸ் ஆயிருமா, இது மைனஸ் ஆயிருமா? அப்போ ஃபீல்டு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஃபீல்டு வந்து அப்படியே டைரக்ஷன் மாறிக்கும். ஓகேவா? அப்போ பார்ட்டிகள் என்னாகும்? இங்கே வந்த பார்ட்டிகளு அப்படியே இதுக்குள்ளே போகும். இதுக்குள்ளே போனால் என்ன ஆயிரும்? இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே இருக்குது. அப்படியே வளர்ச்சி கொண்டாந்து இங்கே கொடுக்கும். இங்கே கொடுத்தோன்னே இங்கே வரத்துக்குள்ளே என்ன ஆயிரும்? கரெக்டாக இங்கே வரத்துக்கும் இந்த ஃபீல்டு, ஏன்னா ஏசி தானே, பொலாரிட்டி மாறிடும். மாறும்போது இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகிரும். அப்போ எகெயின் ஃபீல்டு என்னாகும்? இந்த மாதிரி மாறும். அப்போ திரும்பி இங்கே போகும். இப்படியே சுற்றி 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 ஃபீல்டு மாறி மாறி கடைசி என்னாகும்? இங்கே வச்சுக்கோமே டார்கெட்டை, ஏன்னா இப்படி தானே ரொட்டேட் ஆகுது. இப்படி போய் இங்கேருந்து ஃபைனலாக என்னாகும்? ஹை எனர்ஜியில் இங்கே வந்து வெளியேறும். அதுதான் எக்ஸிட் பாயிண்ட். இங்கே என்ன இருக்கும்? டார்கெட் இருக்கும். அடித்து அது ஃபிஷன் ஆகிடும். ஓகேங்களா? சரி, அப்போ என்ன சொல்ல வரோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆக்சிலேட் பண்ணுது, அது இதில் என்ட்ராகி மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை ரவுண்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கும் இந்த ஃபீல்டு மாறுறதுக்கும் கரெக்டாக இருக்கணும். இதில் ஏதாவது ரெசனன்ஸ் வந்து அப்செட் ஆயிடுச்சுன்னா டோட்டலி கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? இதானது சைக்கிளாட்டரோட ஒர்க்கிங். ஓகேவா? ரைட். சார், அந்த பார்ட்டிக்கல் ஆர் அயன், அதோடய எனர்ஜி எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மோஷன் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டில். அதை தான் எழுத போகிறோம். இப்போ என்ன எழுத போகிறோம்? ஆஃப் சாரி எம் வி ஸ்கொயர் பை ஆர். யாருக்கு? சார்ஜு பார்ட்டிகள் சுற்றுது. சுற்றுதுனாவே என்ன ஃபோர்ஸு? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு யார் காரணம்? எலக்ட்ரிக் ஃபீல்டா மேக்னெட்டிக் ஃபீல்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ பி கியூ வி. அப்போ இங்கே வி வி கேன்சல் ஆயிருமா? அப்போ வி பை ஆர் என்னது? பி கியூ பை எம் கீழே வந்துருமா? ரைட். இப்போ நல்லா பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுதா? இல்லை, நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். அப்போ இது கான்ஸ்டன்ட். சார்ஜ்டு பார்ட்டிகள் வந்து ஸ்பீடாக போனால் அதோட சார்ஜோட வேல்யூ மாறுமா? மாறாது. அப்போ கியூவும் கான்ஸ்டன்ட். அந்த பாசிட்டிவ் என்னோடய மாஸ் மாறுமா?
மாறக்கூடாது, மாறுமா இல்லை மாறக்கூடாது, ஓகேங்களா, மாறக்கூடாது. அப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னா அப்போ வி பை ஆர் என்னது கான்ஸ்டன்ட் தானே, அப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னா வி பை ஆர் என்னது கான்ஸ்டன்ட். அப்படின்னு என்ன சார், ஆர் அதிகமானால் வியும் அதிகமாகும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆர்பிட்டில் வந்து வெலாசிட்டி ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டாவது ஆர்பிட்டில் வெலாசிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ரேடியஸ் அதிகமாக அதிகமாக வெலாசிட்டி என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்போ வந்து வி பை ஆர் என்னது கான்ஸ்டன்ட். ஓகே சார், சார் நமக்கு அந்த அயனோட கைனடிக் எனர்ஜி வேணும் சார், நீங்கள் என்ன வி பை ஆர் சொல்கிறீங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா, ஆஃப் எம்வி ஸ்கொயர், ஆஃப் எம்வி ஸ்கொயர். அந்த அயனோட கைனடிக் எனர்ஜி வேணும், சரி கைனடிக் எனர்ஜியா, ரைட். அப்போ ஆஃப் எம் இங்கே என்ன இருக்குது, வி இருக்கா, அப்போ நான் சைடில் எழுதுகிறேன், வி பை ஆர்ஸ் ஈக்குவல் டு பி கியூ பை எம்னா வி என்னது ஆர் இங்கே பெறும்ல, அப்போ பிக்யூ ஆர் பை எம். சரி அப்போ இங்கே என்ன வேணும், வி ஸ்கொயர் வேணுமா, இங்கே என்ன இருக்குது வி, வி இருக்கா, அப்போ வி ஸ்கொயர்னா வி ஸ்கொயர் சீக்குவல் டு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் எம் ஸ்கொயர், ஓகேங்களா. அப்போ இந்த வி ஸ்கொயருக்கு பதிலாக அது எழுதுறோம் என்னென்னு, பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர். இங்கே ஒரு எம் இங்கே ஒரு எம் கேன்சல் ஆயிருமா, அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, அந்த அயனோட கைனடிக் எனர்ஜிக்கு ஒன் பை டூ எம் இங்கே என்ன வரும், பி ஸ்கொயர் கி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், இதுதான் அந்த அயனோட கைனடிக் எனர்ஜி. இதில் என்ன சார் ஒரு ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானை வந்து சைக்ளோட்ரானால் ஆக்சிலேட் பண்ண முடியாது, ஒன்லி ஹெவி அயனை மட்டும்தான் ஆக்சிலேட் பண்ண முடியும். சார் ஹெவி அயனா பாசிட்டிவ் அயனா நெகட்டிவ் அயனா, அதை பற்றி நீங்கள் பிரச்சனை இல்லை, எந்த அயனாக இருந்தாலும் சரி ஹெவியாக இருக்கணும், அது பாசிட்டிவ் அயன்னு அவசியம் இல்லை, நெகட்டிவ் அயனாக இருந்தாலும் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன் ஆனால் ஹெவியாக இருக்கணும். மாஸ் கம்மியாக இருந்தால் என்ன சார் ஆகும், இப்போ எலக்ட்ரான் மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன், எலக்ட்ரானோட மாஸ் எவ்வளவு ரொம்ப கம்மி, இந்த அயனை விட ப்ரோட்டானோடையும் வச்சுக்கோமே, ப்ரோட்டானோட எலக்ட்ரான் கம்மி, அப்போ நீங்கள் சுத்தம் போது என்ன ஆகும், அது ஸ்பீடு இன்க்ரீஸ் பயங்கரமாக ஈஸியாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா வெயிட் கம்மி இல்லை. அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், அந்த ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ், அதாவது ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி தியரியில் படிப்போம், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் மாஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ மாஸ் இன்க்ரீஸ் ஆனால் எப்படி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் சுற்றி கரெக்டாக கொண்டாந்து நிப்பாட்ட முடியும், திடீர்னு மாஸ் இன்க்ரீஸ் ஆனால், நீங்களே ஒரு பையனை சுற்றுவீங்க, திடீர்னு அவன் மாஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஒரு பர்டிகுலர் செகண்டுக்குள்ளே ஒரு கம்ப்ளீட்டு ஒரு சர்க்கிளை ஒரு சர்க்குலரை முடிக்க முடியுமா, திடீர்னு அடுத்த சர்க்குலருக்கு உங்களுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும், மாஸ் ஒரே மாதிரி இருந்தால் தானே நீங்கள் கரெக்டாக சுற்ற முடியாமனே. அப்போ எலக்ட்ரானோட மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக ஆகும். அப்போ ரெசனன்ஸுங்கிற கண்டிஷன் அப்செட் ஆகும், அதனால் எலக்ட்ரானை வந்து சைக்ளோட்ரானால் ஆக்சிலேட் பண்ண முடியாது. சார் அப்போ எலக்ட்ரானும் சார்ஜர் பார்ட்டிகள் தானே, அப்போ அதை ஆக்சிலேட்டே பண்ண முடியாதா, ஆக்சிலேட் பண்ணலாம், அதுக்கு பிட்டேட்ரான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது படிக்க வாய்ப்பு இருந்தால் படிச்சுங்க, ஓகேங்களா. இதுதான் சைக்ளோட்ரானோட ஒர்க்கிங் அண்ட் ப்ரின்ஸிபல் ஃபார்முலா. ஓகே தேங்க்யூ.